ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக பணத்தை மும்மடங்காக மாற்றித் தருவதாகவும் கருப்பு தாளை ஐநூறு ரூபாய் நோட்டாக மாற்றித் தருவதாகவும் மோசடி நடைபெற்று வந்துள்ளது அசல் ஐநூறு ரூபாய் நோட்டில் கருப்பு நிற ரசாயன பவுடர்களை தடவி அதனை கருப்பு பேப்பர் என காண்பித்து பின்னர் அதில் ரசாயனம் தடவுவது போல ஏமாற்றி அதை தண்ணீரில் நனைத்து பணமாக மாற்றி காண்பித்துள்ளனர் இதே போன்று அவர்கள் ஏராளமானவர்களிடமிருந்து பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு உள்ளனர் இந்த நிலையில் அவர்களிடம் கருப்பு பேப்பர் தாள்களை வாங்கிச் சென்ற சிலர் தங்களது வீட்டில் அவர்கள் செய்து காண்பித்தது போல் முயற்சி செய்திருக்கின்றனர் அப்போது கருப்பு பேப்பர் பணமாக மாறும் என பேராசையில் காத்திருந்தவர்களுக்கு பேப்பர் தண்ணீரில் ஊறி கூழ் போன்று ஆனதைக் கண்டு பேரதிர்ச்சி அடைந்தனர் இதனை இதனையடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்தவர்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து சோதனை நடத்தி வந்தனர் குந்தக்கல் ரயில் நிலையம் அருகே காரில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் தெரிந்த நரேஷ்குமார் துரைசாமி கோபாலகிருஷ்ணா ஆகிய மூன்று பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர் அதில் அவர்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நூதன மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதனை இதனையடுத்து அவர்களிடமிருந்து கருப்பு பேப்பர்கள் மூன்று செல்போன்கள் மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து மேலும் இவர்கள் யார் யாரிடம் மோசடியில் ஈடுபட்டனர் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்